हलो स्टूडेंट्स दिस इज इकबाल एक्सापल 2.12 पाकपो इं पाती जेट वन जेट टू जेट थ्री और कामप्लेक्स नंबर सच दैट एना कुत्तर अब फर्स्ट नंबर एल मॉडुलस ऑफ जेट वन इज ईक्वल टू वन कुत्तर ना तन एलें मॉडुलस ऑफ जेट टू इज ईक्वल टू वन मॉडुलस ऑफ जेट थ्री ईक्वल टू वन अभी कुत्तर इतना ना लास्ट पाको இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம் ஜெட் இன்ட்டு ஜெட் பார்னு எழுதலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோமா ஸோ அந்த மெத்தட் தான் அங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இதை ஸ்கொயர் பண்ண போகிறேன் அப்போ ஜெட் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் மாடுலஸ் ஆஃப் ஜெட் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் மாடுலஸ் ஆஃப் ஜெட் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் என்ன ஒரு ஒன்று தான் வரப்போகுது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ஓகே அப்போ ஜெட் ஒன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஜெட் ஒன் ஜெட் ஒன் பார் ஈக்குவல் டு ஒன் இதை எப்படி எழுதலாம் ஜெட் டூ பார் ஈக்குவல் டு ஒன் இதை ஜெட் த்ரீ பார் ஈக்குவல் டு ஒன் இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா ஓகே அப்போது எனக்கு வந்து ஜெட் ஒன் பார் தான் வேணும் ஜெட் ஒன் பார் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் ஒன் பை ஜெட் ஒன் இங்கே ஜெட் டூ பார் ஈக்குவல் டு ஒன் பை ஜெட் டூ இங்கே ஜெட் த்ரீ பார் ஈக்குவல் டு ஒன் பை ஜெட் த்ரீ சரியா ஓகே அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒன் பை ஜெட் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஜெட் டூ ப்ளஸ் ஒன் பை ஜெட் த்ரீ அதை எழுதிக்கோங்க மாடுலஸ் ஆஃப் ஒன் பை ஜெட் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஜெட் டூ ப்ளஸ் ஒன் பை ஜெட் த்ரீ ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஒன் பை ஜெட் ஒன் அப்படிங்கிறது என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஜெட் ஒன் பார் ஒன் பை ஜெட் டூ அப்படின்றது ஜெட் டூ பார் ஒன் பை ஜெட் த்ரீ அப்படிங்கிறது ஜெட் த்ரீ பார் இந்த தனித்தனியாக உள்ள பாரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் மொத்தமாக போட்டுக்கலாம் ஜெட் ஒன் ப்ளஸ் ஜெட் டூ ப்ளஸ் ஜெட் த்ரீ ஹோல் பார் மாடுலஸ்கில் பார் இருந்தால் கேன்சல் பண்ணி தேவையில்லை விட்டுடலாம் ஜெட் ஒன் ப்ளஸ் ஜெட் டூ ப்ளஸ் ஜெட் த்ரீ ஜெட் ஒன் ப்ளஸ் ஜெட் டூ ப்ளஸ் ஜெட் த்ரீ அவங்க கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்களா ஈக்குவல் டு ஒன் தட்ஸ் ஆல் புரியுதா அப்போ இதோட வேல்யூ என்ன ஈக்குவல் டு ஒன்று தான்